ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே நாள் அப்படிலாம் வந்து இல்லை, வேறு வேறு நாட்களில் வேறு வேறு டைமில் எடுத்த வீடியோஸ் தான். பட் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், வீட்டில் ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால இன்விடேஷன்ஸ் கொடுக்கறது, ஷாப்பிங்னு கொஞ்சம் பிஸியாக இருக்கனால என்னால் ரெகுலராக அப்படியே கண்டினியூஸாக வ்ளாக்ஸ் எடுக்க முடியல. அதனால் ஒரு 1 வீக் எடுத்ததை அப்படியே நான் வந்து பைலப் பண்ணி இந்த வீடியோவில் வந்து கொடுக்குறேன். ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, நான் காலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். காலையில் லஞ்ச் பாக்ஸ்க்கு ரொம்ப சிம்பிளான லஞ்ச் பாக்ஸ் தான் அன்றைக்கி. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து நிக்கிலுக்கு அன்றைக்கி பன்னீர் புலாவ், சப்பாத்தி, பன்னீர் பட்டர் மசாலா பண்ணித்தரேன் அப்படின்லாம் வந்து சொல்லியிருந்தேன் மெனு. ஆனால் அவன் எனக்கு வந்து அன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக வேணும், எனக்கு வந்து தயிர் சாதம் உருளைக்கிழங்கு பொரியல் கொடுத்துருமா அப்படின்னு வந்து சொன்னான். சரி ஓகே, நமக்கும் வந்து வேலை ரொம்ப கம்மி தான், அதனால் நான் அதுவே தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் இந்த ஆர்கனைசர்ஸ்லாம் பற்றி கேட்டிருந்தீங்க, கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க அதெல்லாம் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஒயிட்டு இது வந்து நான் அந்த பக்கமாக வச்சுருப்பேன் கவுண்டர் டாப்பில், அதை எடுத்து நான் இங்கே வந்து மாற்றிட்டேன். இந்த கார்னர் எப்பயுமே இருக்கிறது தான், இந்த ஒயிட் மட்டும் இங்கே மாற்றிட்டேன். ஏன்னா இது வந்து நிறையா வச்சுக்கலாம், இன்னும் கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருக்குது. மேலேயே வந்து 2 ஜாடி, அதோடு நான் ஸ்ப்ரே ஆயில் பாட்டிலு, பிக்கில், பெருங்காயம் வச்சுருப்பேன். கீழேயும் இன்னும் நம்ம நிறையா வச்சுக்கலான்றதுனால இதை வந்து நான் இங்கே மாற்றிட்டேன். அன்றைக்கி வந்து நான் உருளைக்கிழங்கு பொரியல் வந்து ஃப்ரை பண்ணலை, எப்போவுமே ஒன்று பொடியாக நறுக்குவேன் இல்லைன்னா வேக வச்சு பண்ணுவேன். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அவனுக்கு இது வந்து பிடிச்சிருக்கு, ரவுண்ட் ரவுண்டாக வந்து கட் பண்ணி அப்படியே தவாவில் போட்டு வேக லைட்டாக வந்து க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், மிளகாத்தூள், உப்பு அந்த மாதிரி போட்டு இது வந்து பண்ணுவேன். ரொம்ப நல்லாயிருக்கும், இது நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பேன் மாதிரி டைப் வந்து எடுத்துக்கோங்க, அதுக்கு வந்து எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக கடுகு நான் வந்து போட்டுக்கிறேன். அப்புறமா உருளைக்கிழங்கு இந்த மாதிரி ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் மீடியமாக இருக்கிற மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இதிலே கொஞ்சம் மஞ்சள் தூள், உப்பு போட்டு நல்லா வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருவேன். அதில் வந்து வெந்ததுக்கப்புறமா நான் வந்து மிளகாத்தூள் போட்டு அது கொஞ்சம் மூடி மூடி குக் பண்ணி இறக்கிடுவேன். அன்றைக்கி வந்து அந்த வேலை முடிஞ்சிட்டு நேராக சரண்யா வீட்டுக்கு வந்து போயிட்டேன். அவள் வந்து ஹென்னா போட்டு விட சொல்லியிருந்தா. அந்த வீக்கெண்ட் வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, வெட்டிங் ஃபங்க்ஷன் இருக்குது, அதனால் அவள் வந்து போகிறா. நாங்கள் எப்போவுமே ஆப்ஸ் குன்னஸோட இந்த ஹென்னா பவுடர் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஹென்னா அண்ட் இண்டிகோ எப்படி வந்து யூஸ் பண்ணணும் பேக் டு பேக் டேஸில் அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டே வந்து நம்ம ஹென்னா அப்ளை பண்ணிக்கணும், நெக்ஸ்ட் டே தான் நம்ம வந்து இண்டிகோ பவுடர் அப்ளை பண்ணணும். ஹென்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையா வந்து கிரே ஹேர் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹென்னா அப்ளை பண்ணிடணும். ஹென்னா அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு நாள் கம்ப்ளீட்டாக ஹேர் வந்து ட்ரை ஆக விட்டுட்டு நெக்ஸ்ட் டே நீங்கள் இண்டிகோ பவுடர் அப்ளை பண்ணுறப்போ அந்த கிரே ஹேர் வந்து கம்ப்ளீட்டாக பிளாக்காக மாறும். இந்த ஹென்னா பவுடரை வந்து நீங்கள் கர்டில் மிக்ஸ் பண்ணிக்கலாம், எக் ஒயிட்டில் மிக்ஸ் பண்ணிக்கலாம், பீட்ரூட் பவுடரு, டீ தண்ணியிலலாம் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஹேர் வந்து வால்யூம் கொடுக்கும் ஹென்னா, நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறப்போ ஹேர் வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தனும் பண்ணும். நான் வந்து சின்ன வயசுலேருந்தே ஹென்னா போட்டிருக்கேன், நான் வந்து ஸ்கூல் படிக்கிற டைம்லேருந்தே ஹென்னா போட்டிருக்கேன். சரண்யாக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து கிரே ஹேர் இருக்குது, அதாவது இந்த மாதிரி ப்ரௌனாக இல்லாமல் பிளாக்காகவே உங்களோட ஹேர் வந்து சேஞ்ச் ஆகிடும். இப்படி இதுக்காட்டு இங்கே பாருங்கள், நிறைய வந்து கிரே ஹேர் வந்துருக்கு. அடிக்கடி ஹென்னா போட்டு மேடம் வந்து கொஞ்சம் இது மாதிரி ப்ரௌனாக மாற்றி வச்சுருக்காங்க. நம்ம வந்து என்ன பண்ணலான்னா இதை வந்து பிளாக்காக மாற்றிக்கலாம். எப்படின்றத நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஏஜிங்கன்றது ஒரு நேச்சுரலான விஷயம்தான், பட் அந்த ஒயிட் ஹேர் தெரிகிறப்போ சில பேருக்கு அது வந்து கொஞ்சம் இன்கன்வீனியண்ட்டாக இருக்கலாம். அதை வந்து நம்ம எந்த ஒரு கெமிக்கல்ஸும் யூஸ் பண்ணாமல் நேச்சுரலாக ஹென்னா போட்டே நம்ம வந்து அந்த கிரே ஹேர் கவர் பண்ணலாம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஹேரை வந்து எப்படி பண்ணிக்கணும் அப்படின்னா, சின்ன சின்ன ஸ்டான்ஸாக நீங்கள் வந்து சின்ன சின்ன போர்ஷன்ஸாக வந்து எடுத்து நல்லா வந்து ஹெட்லேருந்து டிப்பு வரைக்கும் நீங்கள் வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணி பண்ணி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிகிட்டே வந்து வரணும். நீங்கள் பார்லர்லாம் போனீங்கன்னா இந்த மெத்தடில் தான் அவங்க பண்ணுவாங்க. யாராவது போட்டு விடுறப்பையும் நமக்கு ஈஸியாக அந்த மாதிரி இருக்கும். சரண்யாக்கு அவள் போட்டு போட்டு பழக்கம், அதனால் வந்து நானே போட்டுக்கிறேன் நீ காட்டு அப்படின்னு சொல்லிட்டா. அதுலேயே நீங்கள் ஏதாவது ஹோம்மேட் ஹேர் ஆயில் வச்சுருக்கீங்கன்னா அதை கூட நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி 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 மண்டமேல அந்த வடிவேடு கொண்ட மாதிரி ரெடி பண்ணி ஃபுல்லாக கவர் பண்ணிட்டா பாருங்கள். உங்களுக்கு ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருக்குது, ஃப்ரிஸியாக இருக்குன்னா தயிர் போட்டு பண்ணுறப்போ ஹேர் வந்து நல்லா சாஃப்டாகும். இது வந்து ஒரு 4 to 5 hours நம்ம வந்து வச்சுக்கணும். இப்போ ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஹேர் வாஷ்க்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த கிரே ஹேர் ஃபுல்லாமே வந்து ப்ரௌனாக மாறி இருக்கும், கம்ப்ளீட்டாக அந்த ஒயிட் ஹேர்ஸ் எல்லாமே வந்து ப்ரௌனாக மாறி இருக்கும். உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன் பாருங்கள், இந்த இடத்துல இருந்து அந்த கிரே ஹேர்லாம் பாருங்கள் கம்ப்ளீட்டாக அந்த மாதிரி ப்ரௌனாக மாறிடுச்சு, அவ்வளோதான். அதை அப்படியே வந்து விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு டே நம்ம வந்து இதே மெத்தட்லேயே இண்டிகோ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிப்போம். நல்லா வந்து உங்கள் கிட்டே இரும்பு கடாய் இருந்துச்சுன்னா நீங்கள் முன்னாடி நாளே வந்து அழகாக அந்த பவுடரை போட்டு நீங்கள் எந்த தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்க போகிறீங்களோ அந்த தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நைட் ஃபுல்லாக அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு காலையில் எடுத்து நீங்கள் வந்து ஹேரில் அப்ளை பண்ணலாம். அந்த அயன் கண்டென்ட் கொஞ்சம் அதில் இறங்கி நல்லா வந்து ஹேர் க்ரோத்தையும் நல்லா அது வந்து ப்ரமோட் பண்ணும்.
இந்த இண்டிகோன்றது வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலான ஹேர் டை. இதை நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்கேஸ் நீங்கள் நைட் ஓவர் நைட் விட்டுட்டிங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு பார்க்குறப்போ மேலே வந்து கருப்பாக அப்படியே அந்த டை வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். இந்த க்ரீன் வந்து அப்படியே பிளாக் கலரில் சேஞ்ச் ஆகிருக்கும். அதை வந்து நீங்கள் 1 hourலேயே பார்க்கலாம். இன்னும் நைட் ஓவர் நைட் விட்டுட்டிங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக அப்படியே பிளாக் கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். இதுதான் வந்து அந்த டை. இப்போ இதை நம்ம எப்படி ஹென்னா அப்ளை பண்ணமோ அதே மாதிரி அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு நிறையா கிரே ஹேர் இருக்குன்னா ஹேர் ஃபுல்லாமே அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா எங்கெல்லாம் கிரே ஹேர் இருக்கோ அந்த இடத்துல மட்டும் நீங்கள் அந்த இண்டிகோ பவுடர் அப்ளை பண்ணிங்கன்னா கூட வந்து போதும். சில பேருக்கு காது ஓரத்தில், தலையில், சில இடங்களில், அந்த உச்சந்தலையில் மட்டும் கிரே ஹேர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாலே போதும். இதுவும் ஒரு 1 to 2 hours நீங்கள் வந்து வச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். கம்ப்ளீட்டாக அந்த கிரே ஹேர்ஸ் எல்லாமே பிளாக்காக வந்து மாறியிருக்கும். வீட்லேயே ரொம்ப சிம்பிளாக நம்மளோட கிரே ஹேரை வந்து கவர் பண்ணலாம். இது கொஞ்சம் டீட்டெயிலாக உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்ட்டு தான் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி மிக்ஸ் பண்ணணுன்றதெல்லாம் டீட்டெயிலாக காட்டி உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். இது வந்து நல்லா உங்களுக்கு ஹேர் க்ரோத் ப்ரமோட் பண்ணும், ஹேரையும் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும். சரண்யா பாருங்கன்னா இந்த கிரேயாக இருந்தது ப்ரௌனாக மாறி அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே ஃபுல்லாக வந்து பிளாக்காக மாறிடுச்சு. அப்படியே ஸ்லோ மோஷன் என்ன ஒரு வீடியோட அழகாக அப்படின்னா நல்லா சும்மா எடுத்து கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தேன் அவளை. அவளுக்கு வந்து லாங் ஹேர் ரொம்ப வந்து பிடிக்கும். மெயின்டைன் பண்ணுறது கஷ்டமாக தான் அவளுக்கு இருக்குது, இருந்தாலுமே அந்த லாங் ஹேருன்றது வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அழகாக வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பாள். கண்டினியூஸ் ஆயிலிங்கு, கண்டினியூஸ் ஹேர் கேர் பண்ணுறப்போ ஹேரை வந்து அழகாக நம்ம வந்து மெயின்டைன் பண்ணலாம். இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் நான் லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. அப்படியே அன்றைக்கி அந்த ப்ளாக் வந்து முடிஞ்சிடுச்சு. இது நான் கண்டினியூ பண்ணுறது நெக்ஸ்ட் டேன்னு சொல்ல முடியாது. இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வெட்டிங் டே அன்னைக்கு நிறையா பேர் வெட்டிங் டே ப்ளாக் போடலையா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. வெட்டிங் டே அன்னைக்கு பெருசாக நாங்கள் வந்து ஒன்றுமே பண்ணலை, காலையில் கோயிலுக்கு போயிட்டு வந்தது மட்டும்தான். அதனால் காலையில் கோயிலுக்கு போனது எடுத்து அன்றைக்கி ஏதாவது வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் இருந்தால் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு. பட் அன்றைக்கி வந்து வீக் டே, மண்டேன்றதுனால எல்லாமே பிஸியாக இருந்தது. எப்பயுமே எங்களோட வெட்டிங் டேக்கு நாங்கள் வந்து வடபழனி போவோம், போயிட்டு சுவாமி மட்டும் தரிசனம் பண்ணிவிட்டு வந்துட்டோம் அவ்வளோதான். அன்றைக்கி வேறு ஒன்றுமே ஸ்பெஷலாக இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டியூஸ்டேயில் நான் வந்து எடுத்தது, இதுவும் வந்து வெட்டிங் டே கிடையாது, இன்னொரு நாளில் நான் வந்து எடுத்தது தான். அன்றைக்கி வந்து இந்த சாரீ நான் போட்டிருந்தேன். இது வந்து வெட்டிங் டேக்கு முன்னாடியே ஒரு நாள்னு வச்சுக்கோங்களேன், வெட்டிங் டேக்கு அப்புறம் கூட கிடையாது, வெட்டிங் டேக்கு முன்னாடியே. நாங்கள் வந்து அந்த டைமில் ஷாப்பிங்லாம் முடிச்சிருந்தோம். நீங்கள் ஷாப்பிங் வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. அப்போ வந்து ஷாப்பிங் போனப்போ என்கிட்ட இருந்த பழைய வெள்ளிலாம் வந்து போட்டுட்டு ரொம்ப நாள் என்னோட ஒரு ஆசை அப்படின்னு சொல்லலாம், அதாவது ஒரு கனவுன்னே சொல்லலாம், இது வந்து வெள்ளி மகாலட்சுமி வாங்கணும் அப்படின்றது. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அம்பாள் இது பண்ணுறது, அம்பாள் பூஜை பண்ணுறப்போ பயங்கரமான ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து எனக்கு தெரியும், அது வந்து என்னால் ஃபீல் பண்ண முடியும். எனக்கு அப்பையிலேருந்தே வந்து தோணிகிட்டே இருந்தது வெள்ளி மகாலட்சுமி வேணும் வேணும்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் கிட்டே நான் வந்து ஒரு 3-4 வருஷமாக நான் வந்து கேட்டுட்ருக்கேன். பட் வாங்குறத நல்லா வாங்கணும், நீ பொறுமையாக வெயிட் பண்ண, நான் உனக்கு வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் இது வந்து நான் கொஞ்சம் பழைய வெள்ளிலாம் வந்து போட்டுட்டு, இது வந்து 132 grams நினைக்கிறேன், கரெக்டாக ஞாபகம் இல்லை. இது வந்து அரவுண்ட் ஒரு 13,000 எங்களுக்கு வந்து வந்தது. அது வந்து வாங்கிட்டு நான் வந்து ஒரு குங்குமச்சிமிழும் வாங்கியிருந்தேன், இந்த மாதிரி சலங்கை வச்சு எல்லாமே ரொம்ப மங்களகரமாக அன்றைக்கி ஒரு பர்ச்சேஸ் பண்ண மாதிரி இருந்தது. அதுவும் தை மாதம் அதுமா அம்பாள் வந்து வீட்டுக்கு வந்தது, குங்குமச்சிமிழி வாங்கினது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நான் என்ன பண்ணியிருந்தேன், அன்றைக்கி தான் ஒரு டியூஸ்டே நான் இதை எடுத்துகிட்ருந்தேன், நான் எப்பயும் டியூஸ்டே பூஜை பண்ணுவேன். அழகாக அம்பாவில் வந்து கீழே ஒரு கீழே வந்து பார்த்திங்கன்னா பலகையோடையே இருக்கும் அம்பாள், அப்படியே உட்காந்து பீடத்தோடு அம்பாள் உட்காந்துருக்கிற மாதிரிக்கும். கையில் வந்து பார்த்திங்கன்னா 2 தாமரை பூ இருக்கும், அந்த தலைக்கு மேலே ஒரு சின்ன குட்டி சக்கரம் மாதிரியும் இருக்கும். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது, பார்த்த உடனே நான் இது வந்து வாங்கிட்டேன். பூஜை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா திருப்தியாக முடிஞ்சிருச்சு. காலையிலேயே சமையல் வேலையும் வந்து நான் பண்ணிட்டேன். காலையில் நிக்கிலுக்கு பண்ணும்போதே வெங்காயம் தக்காளி சாதம் மாதிரி குக்கர்லேயே வந்து ஒரு 1 pot rice தான் வந்து பண்ணிட்டேன். எனக்கு வந்து 1 pot rice ரொம்ப ஈஸியாக இருக்கும் சமையல், ஏன்னா டக் டக் டக்குன்னு சமையல் முடிச்சுட்டோம், அதுக்கு ஏதாவது ஒரு ஃப்ரையோ ஏதாவது ஒரு பொரியலோ பண்ணிட்டோம்னா ரொம்ப சிம்பிளாக நம்ம சமையல் வந்து முடிஞ்சிடும். ஒயிட் ரைஸ் மட்டும் இப்போ நான் வந்து வச்சிருக்கேன், ஏன்னா குளிச்சுட்டு அதை பூஜை பண்ணிட்டு வந்து வைக்கலாம் நைவேத்தியத்துக்கு. நம்ம மகா நைவேத்தியமாக இன்னைக்கு வந்து வேற எதுவும் பண்ணல பிரசாதம், அதனால ஒயிட் ரைஸ் வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து கொஞ்சம் இப்போதான் வந்து வச்சிருக்கேன். அதை வச்ச உடனே சுவாமிக்கு வந்து அதை நைவேத்தியம் பண்ணிட வேண்டியதுதான். ஓகே, அண்ட் நேற்று வந்து ஒரு 1 week வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து எந்த லெவலில் இருக்கு ஃபங்க்ஷன் ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டிருந்தீங்க, நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். இப்போதைக்கு நாங்கள் எந்த அளவுக்கு வந்து ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத வந்து காட்டுறேன். இந்த வீக் எந்த பத்திரிக்கையும் நம்ம பத்திரிக்கை வந்துச்சு, அதை நான் உங்களுக்கு வந்து காட்டணும்னு நினச்சேன், அது காட்டுறேன். இந்த வீக்கெண்ட்லேருந்து நம்ம வந்து பத்திரிக்கை டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சுட்டு போகிறோம். குலதெய்வ கோயில் போயிட்டு அங்கே ஹஸ்பண்டோட நேட்டிவ் உங்கள் மாமாலாம் இருக்காங்க, அங்கே மட்டும் நேரில் கொடுக்க போகிறோம்.
அண்ட் பர்ச்சேஸ் அந்த ரூம் ஃபுல்லாக நிறைஞ்சிருச்சு. அது நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் பாருங்க. நம்ம போட்ட ஷாப்பிங் பிளாக் மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடி சில வீடியோஸ்லையும் என்ன ஃபங்க்ஷனு, யார் கல்யாணம்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. என்னோட மாமனார், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம ஜான்வரியில் ஃபஸ்ட்டு போட்ட வீடியோவே நான் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டோட தான் இந்த வருஷம் வீடியோவே நான் ஸ்டார்ட் பண்ணேன். என்னோட மாமனார் மாமியாருக்கு வந்து பீமரத சாந்தி, அதாவது 70th கல்யாணம் அது பண்ணுறோம் நாங்கள். அப்புறம் நெக்ஸ்ட் டே 21st வந்து அவங்களோட பீமரத சாந்தி, 22nd வந்து பார்த்தீங்கன்னா நிக்கில் குட்டியோட உபநயனம். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கிராண்டாக பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வந்து சாரீஸ் எடுத்து கொடுத்து ஒன்று ஒன்றும் நம்ம வந்து பார்த்து பார்த்து செஞ்சுட்ருக்கோம். எப்பயுமே இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருக்கணும் அப்படின்னா நம்ம பண்ணுற எல்லா ஸ்டெப்பையுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்லேருந்தே ப்ராப்பராக வந்து பண்ணிடணும். நம்ம போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து பார்த்திங்களா, அந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து அதுக்கேற்ற கவர்ஸ் வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். வாங்கிட்டு வந்துட்டு எல்லாத்தையுமே, அதாவது யார் யார் கொடுக்க போகிறோமோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நேம் போட்டு நான் வந்து எடுத்து வச்சுட்டேன். அது உள்ள ப்ளவுஸ் பெயிண்ட் வச்சு இந்த மாதிரி எல்லாமே வந்து நம்ம பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா, நம்ம இப்போ பத்திரிக்கை கொடுக்க போகிறப்ப அவங்கவுங்களுக்கு அந்தந்த மாதிரி வந்து கொடுத்துடணும்னு சொல்லி எங்கே வந்து போகிறோமோ அந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கோம். மீதி வந்து எக்ஸ்ட்ரா ஏதாவது தேவைப்பட்டதெல்லாம் நாங்கள் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம், அதையும் நான் வந்து அந்தந்த பேக்கில் வச்சுட்டேன். இந்த மாதிரி கொடுக்குறப்ப நமக்கு பத்திரிக்கை கொடுக்குறப்ப ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும். அம்மா வீட்டுக்கு வந்து பத்திரிக்கை வைக்கிறதுக்காக நான் எல்லாருமே வந்து போயிருந்தோம். இது வந்து இன்னொரு நாள், எல்லாமே இன்னொன்று இன்னொரு நாள் நான் வந்து அப்படியே பைலப் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். ஊர்லேயும் பத்திரிக்கையெல்லாம் வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். அந்த வீடியோ நான் ரொம்ப எடுக்கலை, பட் எடுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் ப்ளாகில் இன்க்ளூட் பண்ணுறேன். அத்தை மாமா நான் அப்புறமா என்னோடய ஹஸ்பண்ட் நிக்கில் குட்டி எல்லாருமே வந்து போயிருந்தோம். ரணா குட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷம். அப்போ வந்து நான் போன டைமில் சரண்யா வந்து அம்மா வீட்டில் இருந்தா, உங்களுக்கு தெரியும் அவள் வீடியோஸ் போட்டிருப்பா, அந்த டைமில் தான் அங்கே போனோம். எங்களோட தாய் மாமன் அத்தையை இன்வைட் பண்ணுறதுக்காக குடும்பமாக நாங்கள் இன்னைக்கு வந்து எங்கே போனாலும் வங்கி இருப்பா பாருங்க. இன்னைக்கு ஏதாச்சும் இருக்க உள்ள வந்தோடனே லாங்கியா இங்கே வந்துட்டியா என்ன பார்க்கலாம். பத்திரிக்கை கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய வேலை தான், பட் ஆனால் வந்து ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா நாங்கள் எங்கள் மாமனார் மாமியாரோட 60th அப்போ பத்திரிக்கை வந்து வைக்கல, எல்லாருக்கும் வாட்ஸ்அப்பில் தான் அனுப்பிச்சிருந்தோம். இந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக பத்திரிக்கை வச்சு, ஏன்னா நிக்கிலுக்கும் ஃபங்க்ஷன் இருக்குது, அவனோட இது ஃபஸ்ட்டு கல்யாணம் இல்லையா, ஸோ அதனால் நம்ம அதுக்குன்னு பத்திரிக்கை வந்து அடித்தோம். பீமரத சாந்திக்கும் பத்திரிக்கை அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பத்திரிக்கை அடித்து ஒருத்தவங்களுக்கும் நேரில் போய் வந்து கொடுக்கறது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதாவது நம்ம வந்து ஒருத்தவங்க வீட்டுக்கு, நம்ம ரிலேட்டிவ்ஸ் வீடே நம்ம சென்னையிலேயே இருந்தாலுமே நிறையா பேர் வீடு நம்ம விசிட் பண்ணாமலே இருந்திருப்போம். ஏன்னா இப்போ நம்மளோட லைஃப் வந்து அவ்வளோ மெக்கானிக்கலாக ஆகிடுச்சு, யாரும் ஒருத்தவங்க வீட்டில் போய் ஒரு 2 கூட ஸ்டே பண்ண முடியாத மாதிரியான ஒரு டைட்டான ஸ்கெடியூலில் நம்மளே நம்மளை வந்து ஆக்கிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். யாருமே பிஸின்லாம் கிடையாது, எல்லாமே பேஸ்ட் ஆன் ப்ரியாரிட்டிஸ் தான். ஸோ அதை வந்து நம்மளால் அதை வந்து ஒரு டைம் எடுத்து ஒருத்தவங்களை போய் பார்க்கணும் அப்படின்ற ஒரு சான்ஸை ஏற்படுத்திக்க முடியல. இது வந்து எங்களுக்கு அது ஒரு நல்ல சான்ஸாக இருந்தது. நாங்கள் சென்னையில் இது வரைக்கும் போகாத வீடெல்லாம் எல்லாருக்கும் வீட்டுக்கும் போய் பத்திரிக்கை வச்சது அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, எனக்குமே அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லோரும் வீட்டையும் விசிட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் இருந்தாலுமே நேரில் போய் அழைக்கணும்னு நாங்கள் டிசைட் பண்ணி தான் வந்து எல்லாரையும் நேரில் போய் பத்திரிக்கை வச்சு கூப்பிட்டுருக்கோம். அப்பாவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம், பேசி பார்க்கும்போதே அவங்களுக்கு வந்து தெரியும். அப்பா அம்மா அதுக்கப்புறமா சாய் வேம்பு பிரணவகுட்டின்னு எல்லாருக்குமே நான் வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருந்தேன். அதனால் எல்லாருக்கும் அவங்க நீ பார்த்துருப்பீங்க அந்த அதுக்கு தான் நாங்கள்லாம் ட்ரெஸ்ஸஸ் எடுக்க வந்து போனோம். மெயினாக இந்த மாதிரி நம்ம ட்ரெஸ்ஸஸ் எடுத்து கொடுக்குறோம் அப்படின்னா அப்பப்போ பத்திரிக்கை வைக்கும்போதே ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் நம்ம வந்து வச்சு கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் நமக்கு வந்து அந்த வீட்டில் வந்து கொஞ்சம் லக்கேஜ் வந்து சேராமல் இருக்கும், அந்த டைமில் வந்து ரொம்ப குழப்பம் இல்லாமல் இருக்கும். அது ப்ராப்பராக எடுத்து கொடுக்கணும், அதுக்கு யாரையாவது நம்ம வந்து அசைன் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி அதை நம்ம வந்து தனியாக ஒரு வேலையாக செய்வேனா, அதனால் நாங்கள் என்ன மேபி ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம எடுத்து கொடுத்த சாரியை அவங்க வந்து கட்டிக்கலாம். ஸோ அதனால் முதலே ப்ளவுஸ் வந்து வச்சுப்பாங்க இல்லையா, அதனால் நாங்கள் என்ன பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா வாங்கி சாரி யார் யாருக்கு வாங்கணுமோ அதை வந்து அப்பப்பயே பத்திரிக்கை வைக்கிறப்போ நாங்கள் சாரியோடு அப்படியே வந்து வச்சு கொடுத்துட்டோம். சாய்க்கும் வந்து வேம்புக்கும் நாங்கள் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்து வாங்கியிருந்தோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க வேம்பும் சரண்யா ஒரே மாதிரி வந்து சாரி எடுத்திருந்தாங்க. அதெல்லாம் ஃபங்க்ஷனில் என்னென்ன சாரீஸ் வந்து கட்டிக்கிறாங்களோ அதெல்லாம் நீங்கள் வந்து பார்ப்பீங்க. என்னோடய பட்டு சாரீஸ் காட்ட சொல்லி கேட்டிருந்தீங்க, நான் சின்ன கிளிப்பிங் தான் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். எல்லாரோட சாரீஸ்லாம் நான் வந்து ஷூட் பண்ணலை, நெக்ஸ்ட் வ்ளாகில் நான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணுறேன். அங்கே வந்து உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் ஃபங்க்ஷன் பற்றிலாம் வந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு
நான் வந்து கிளம்பிட்டோம். கொஞ்சம் நேரம் தான் இருந்தாலும் ரொம்ப ஜாலியாக இருந்தது. இந்த விலாக் இதோட நான் முடிச்சுக்கிறேன். வேறு வேறு நாள் எடுத்த வீடியோஸ் தான், பட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக நான் வந்து பைல பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படின்னு நம்புகிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.